ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹெச்பி பிராண்டோட ஒரு பிரிண்டர் தான். இந்த பிரிண்டர் என்ன டைப்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு இங்க் டேங்க் டைப்பு. இதோட மாடல் நம்பர் வந்து 316. இப்போ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இந்த பிரிண்டர் வந்து ஒரு 10,000க்குள்ளே நீங்கள் ஒரு பிரிண்டர் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இந்த பிரிண்டர் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதே வீடியோவில் நம்ம அன்பாக்சிங், இன்ஸ்டாலேஷன், நெக்ஸ்ட் இதில் எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுன்றது எல்லாத்தையுமே பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. பாக்ஸ் ஓப்பன் பண்ணவொன்னே பார்த்தீங்கன்னா, ஒரு யூஸ்வர் மேனுவல், பிரிண்டர் ஹெட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரெண்டு பிரிண்டர் ஹெட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கலர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட். இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்ப்போம். இது மேட் இன் மலேசியான்னு போட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து யூஸ்வர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம். பட் அதெல்லாம் தேவை கிடையாது. இது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது சிம்பிள் தான். ரெண்டே ரெண்டு விஷயம் தான் இதில் பண்ணணும். ஒன்றே இங்க் ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரிண்டர் ஹெட்டை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ வாரண்டி கார்டெலாம் கொடுத்துருக்காங்க. இந்த வாரண்டி கார்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். வாரண்டி கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த வாரண்டி பீரியட் முடிகிற வரைக்குமே வந்து பத்திரமா வச்சுருங்க. ஸோ ஒரு கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கவர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கவர் கண்டிப்பாக யூஸ் ஆகும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டர் மேலே போட்டு வைக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன்னா டஸ்ட் படியாமல் இருக்கணும். ஸோ பேக்கிங் வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஹெச்பி பிராண்டில் இருந்து பேக்கிங் ஓகே. உள்ள ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்க் மொத்தம் 4 இங்க் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கு, மீதி 3 கலர்ஸில் இருக்கும். ஸோ இந்த இங்கை ஃபில் பண்ணி தான் நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும். இந்த இங்க் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம இங்க் பென் யூஸ் பண்ணுறோமோ லைக் தட் அந்த மாதிரி தான். இது இங்க் முடிஞ்சிட்டோன்னா நம்ம திருப்பி இங்க் ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ பிளாக், சியான், இன்னொரு கலர் கொடுத்துருக்காங்க. என்ன கலர்னு பார்ப்போம். ஸோ இந்த 4 கலர்ஸ் தான் நம்ம டேங்கில் ஃபில் பண்ணணும். பிளாக் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. மீதியெல்லாம் 70 ml கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கேபிள்ஸ் தான் இருக்கும். ஒன்று வந்து பவர் கேபிள், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி கேபிள். இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த பிரிண்டர் வந்து ஒயர்லெஸ் கிடையாது, ஒயர்டு தான். ஒயர்லெஸ்க்கும் ஒயர்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ப்ரைஸ் தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் அந்த மாடலுக்கும் கிட்டத்தட்ட 4,000 rupees ஹெச்பி பிராண்ட்லே. சேம் ஃபங்க்ஷன்ஸ் தான், பட் ஒயர்லெஸ், இது ஒயர்டு. ஜஸ்ட் யூஎஸ்பியை கனெக்ட் பண்ணி நம்ம பிரிண்ட் இதில் ஈஸியாக எடுத்துடலாம் மொபைல் வச்சு. ஸோ அதுக்காக ஒயர்லெஸ் போகணுன்னு நினச்சிங்கன்னா போகாதீங்க. இதுவே ஒரு பெஸ்ட் சாய்ஸ் தான். அதே மாதிரி இந்த பிரிண்டர் வந்து பார்த்திங்கன்னா வரும்போது நீங்கள் எப்படி வேணால் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இங்க் ஃபில் பண்ணிவிட்டு அந்த பிரிண்டர் ஹெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். லைட்டாக இதை வந்து ஸ்லோப்பில் கூட வைக்கக்கூடாது. ப்ராப்பராக வந்து சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்கணும். இது வைக்கிற சர்ஃபேஸு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. இந்த கவரை பிரிச்சுருங்க. இதில் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் பிரிக்கும்போது பார்த்து பிரிங்க. ஸோ இப்போ இதை ஃபுல்லாக பிரித்தாச்சு. இந்த 316 மாடல் வந்து ரெட் கலரில் தான் அவைலபிள் இருக்கும் மோஸ்ட்லி. எனக்கு பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் நல்லாயிருக்கு. ஏன்னா நம்ம மோஸ்ட்லி எல்லா பிரிண்டருமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கில் இருக்கும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது. குவாலிட்டி வைஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னவோ அந்த டிஸ்பிளே மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கலான்னு தோணுது. ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் நீங்கள் ப்ராப்பராக பிரித்து எடுத்துருங்க. அந்த ஸ்டிக்கரை இந்த கிளாஸில் ஏதாவது ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸ் ஆகும்.
ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அது கீழே பட்டன்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் திங், நீங்கள் இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே பிரித்து கிளியராக எடுத்துருங்க. ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேங்க் இருக்குது, இங்க் ஃபில் பண்ணுற டேங்க்ஸ் இருக்குது. ஜஸ்ட் வந்து நீங்கள் வாட்டர் கேன் கேப் ரிமூவ் பண்ணுற மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் அதை. ஒன்ஸ் இங்க் ஃபில் பண்ணிவிட்டு அது எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ இதுதான் அந்த இங்க் டேங்க்கு. இது வந்து பிரிண்டருக்கு ரைட் சைடில் வரும். கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ, சியான், மெஜந்தா அண்ட் பிளாக் கொடுத்துருக்காங்க. அதோட குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாமே 70 ml இருக்குது, பிளாக் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 170 ml இருக்குது. டேங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கோட டேங்க் வந்து பெருசாகவே இருக்குது. இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மவுத்தில் கரெக்டாக வச்சு ஜென்டலாக ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும், உங்களுக்கு இங்க் ஃபுல்லாகிறத நீங்கள் அந்த டேங்க்லேயே பார்க்கலாம். ஸோ இது சிம்பிள் மெத்தட் தான். ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ இங்க் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் நீங்கள் பார்த்துக்கலாம், இது ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால பார்த்துட்டு உங்களுக்கு இங்க் குறையும் போது நீங்கள் இங்க் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த இங்க் வந்து ஹெச்பி பிரிண்டரோட இங்க் தான் வாங்கணும் இல்லை, மற்ற பிராண்ட்லேயும் இங்க் நிறைய அவைலபிள் இருக்குது. ஸோ இப்போ ஃபில் ஆகிடுச்சு, உங்களை பார்த்தாலே தெரியும் 170 ml ஃபில் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் கலர் அப்படியே எடுத்து ஃபில் பண்ண வேண்டியதான். ஜஸ்ட் அந்த மவுத்தில் வச்சுட்டு ஜென்டிலாக ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு அந்த இங்க் ரிசீவ் ஆகும். இந்த பிரிண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்க் ஃபில் பண்ணிட்ட உடனே டோட்டலாக வந்து 7500 பிளாக் பிரிண்டவுட் எடுக்கலாம், பிளாக் அண்ட் ஒயிட்டை. 8000 வந்து கலர்ஸ் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பட்டு பிரிண்டர் வாங்கும்போது எல்லாருமே இதை சொல்கிறது தான், நம்ம எடுக்கிற பிரிண்ட் அவுட்டில் தான் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹை பிபிஐலாம் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்க் வந்து அதிகமாக செலவாகும். ஸோ அது நம்ம அவங்க சொல்கிறத நம்ம எடுத்துக்க முடியாது. பைக் மாதிரி தான், மைலேஜ் வந்து எப்படி பைக் கொடுக்குதோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வைக்கிற செட்டிங்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது ப்ராப்பராக கொடுக்கும். காப்பீஸ் வந்து அதிகமாக நீங்கள் கெட் பண்ண முடியும். நீங்கள் வந்து கலர் ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிக பிபிஐயில் தான் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்க் வந்து அதிகமாக எடுக்கும். அதே மாதிரி இந்த இங்க் டேங்க்கில் ஒரு இங்க் வந்து காலியானால் கூட, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லோ வந்து மோஸ்ட்லி நிறையாவே காலியாகும் எல்லா பிரிண்டர்லையுமே, எல்லோ இப்போ மட்டும் தீர்ந்து போயிடுச்சுன்னா நீங்கள் எல்லோ மட்டும் ஆர்டர் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் இங்க் வாங்கும்போது கொஞ்சம் ப்ராப்பர் பிராண்டாக பார்த்து வாங்குங்க, இல்லைனா பிரிண்டோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்காது. இந்த பிரிண்டரை வந்து ஹை ஸ்பீடுன்னு சொல்கிறாங்க. யூஎஸ்பி 2.0 நீங்கள் இது சிஸ்டம் லேப்டாப் தான் வேணும்னு கிடையாது. இந்த பிரிண்டர் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் 1 or 2 பிரிண்ட் அவுட்லாம் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் மொபைலே எடுத்துக்கலாம். ஜஸ்ட் யூஎஸ்பி கேபிளை உங்கள் மொபைலில் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அதையும் இந்த வீடியோலேயே நான் ஷோ பண்ணுறேன் எப்படின்னு சொல்லிவிட்டு. நெக்ஸ்ட்டு பிரிண்டர் ஹெட்டை வந்து இன்சர்ட் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் 2 doors இருக்கும், அந்த 2 doors ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதை கிளாக் வைஸ் நீங்கள் ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த ஆரஞ்சு கலர் ட்ரேவை எடுத்துருங்க. ஸோ இதை எடுத்து வச்சுருங்க. இந்த ப்ளூ கலர் பட்டன் நல்லா பார்த்துக்குங்க. இது எப்பயுமே கீழே தான் நீங்கள் புஷ் பண்ணணும். நீங்கள் கீழே புஷ் பண்ண உடனே இந்த பட்டன் மேலே போயிடும். இப்போ அந்த பிரிண்டர் ஹெட்டை எடுத்துக்கோங்க. அது மேலே இருக்க ஆரஞ்சு ப்ளக்கின்னு எடுத்துருங்க. ஆரஞ்சு ப்ளக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டிக்கர்ஸ் இருக்கும், அந்த ஸ்டிக்கர்ஸை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் கை வைக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலரை வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஸ்லாட்டில் பண்ணணும், பிளாக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஸ்லாட்டில் பண்ணணும். அது மோஸ்ட்லி கீழே ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து பண்ணிவிடுங்க. இந்த கேரேஜ் லேச்சை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் டைமில் மட்டும்தான் ஓப்பன் பண்ணணும். இப்போ அந்த 2 printer ஹெடும் வச்சாச்சு. வச்சுட்டு நீங்கள் அந்த கேரேஜ் லேச்சை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இங்கே தெரியும் பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கலர், ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பிளாக். இந்த பிரிண்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பிரிண்டரோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 5 kg. குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டர் நல்லாவே இருக்குது.
ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க ட்ரே, பேக்கில் கொடுத்துருக்க ட்ரே எல்லாத்தையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கேனிங் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. அந்த ட்ரே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டிஸ்பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் வந்து இங்க் டேங்க் கொடுத்துருக்குறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து இங்கோட லெவல் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிவிட்டு ஈஸியாக பார்த்துக்கலாம். இதோட டிஸ்பிளே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், எனக்கு அந்த அளவுக்கு இந்த டிஸ்பிளே வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஏன்னா இந்த டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதில் நம்ம டிஸ்பிளேல பார்க்க வேண்டிய விஷயம் நிறைய எதுவும் கிடையாது. பட் இருந்தாலும் இது கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுத்துருக்கலாம். எனக்கு என்னவோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக தெரியல. இந்த பிரிண்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இதே வீடியோலேயே பார்த்துடலாம். இந்த பிரிண்டரை யூஸ் பண்ணி எப்படி பாசைஸ் ஃபோட்டோ பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, ஒரு ஆயில் பெயிண்டிங் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதை எப்படி வந்து அதோடய அவுட்புட் எப்படி இருக்குது இந்த பிரிண்டரில், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸி காப்பீஸ்லாம் இதில் வந்து எடுக்கிறதுக்கு இது வந்து அந்தளவுக்கு கேப்பபிலிட்டியாக சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த சேனலை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் மொபைலை யூஸ் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் எப்படி எடுக்கிறதுன்றதான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஎஸ்பியை கனெக்ட் பண்ண போகிறேன். கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க கேபிள் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி டு யூஎஸ்பி கனெக்டர். இந்த கனெக்டர் வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்கும், நிறையா வந்து ஷாப்ஸ்லேயும் கிடைக்கும். 50 to 100 rupees வந்து இந்த கனெக்டர் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சின்ன ஆப் யூஸ் பண்ணி உங்கள் மொபைல் மூலிமா இந்த பிரிண்டர்லேருந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இப்போ பிரிண்ட்டு வந்துருச்சு. பிரிண்ட்டோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்க் டேங்க் டைப்பில் பிரிண்ட்டோட குவாலிட்டி நல்லாவே இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட்டும் சரி கலரும் சரி. இப்போ உங்களுக்கு இந்த பிரிண்ட் அவுட்டை பாருங்கள், குவாலிட்டி நல்லாவே இருக்கும் நீங்கள் பேப்பரில் பார்க்கும்போது. இதே மாதிரி தான் நீங்கள் கலரும் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் ஏற்கனவே இருக்க ஒரு ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னது எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.